ஒருவேளை சப்போஸ் நான் இதுக்காக சொல்லல, இது ஒரு நெகட்டிவ் டாக் வந்துச்சுன்னா அடுத்த நாள் அங்க ஜீரோ ஆயிடும் தமிழ்நாடு உங்களுக்கு. அது அது உண்மைதான், அது 100% உண்மை. எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி 13th அவங்க எல்லாம் புக் பண்ணிட்டாங்க, அவங்க சென்சாருக்காக வெயிட் பண்றாங்க, அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். நீங்க சொல்றீங்க ஓவர்சீஸ்ல தேட்டர் கிடைக்காது, எல்லாமே அவங்க பெரிய ஆஃபரே போயிடுச்சுங்க, அவங்க இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. 5 ஆஃபர் இருக்கு ஓவர்சீஸ்ல. 38 கோடி ரூபா சொன்னாங்க எனக்கு, சொன்னது என்னன்னா 38 கோடி ரூபா மொத்தம் எல்லாம் சேர்த்துருவாங்க. 38 கோடி அவங்க கேக்குறாங்க, கடைசியா 35 வந்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நாளைக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஆல்ரெடி 33 ஆஃபரே போயிடுச்சு. இத்தனைக்கும் ஓவர்சீஸ்ல வந்து ரம்ஜான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, இருந்தாலுமே அவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, பட் ஆனா எனக்கு வந்து பிசாரா இருக்கு எங்கயுமே அது வந்து அது த்ரெட்டே கிடையாது பீஸ்டுக்கு பொறுத்த வரைக்கும். கேஜிஎஃப்2ன்றது த்ரெட்டே கிடையாது, சொல்லவே இல்லை வரும் ப்ரோ. ஆனாலுமே ஒரு ஒரு பார்கெனிங் பவர் வந்து இன்னொன்று, ஒரு ஈக்குவலா ஒரு படம் வரும்போது வந்து சரி விட்டுருங்க, தமிழ்நாடு வந்து காம்படிஷன் இல்லைன்னு வச்சுங்க, பட் கர்நாடகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்கு தானே செய்யும் இருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி நாங்க பிரைஸ் இருக்கு, அது பிரைஸ் இருக்கு. ஆந்திரா கூட இப்ப கூட போன படம் 10 கோடி தான் போச்சு, இந்த இந்த டைம் இந்த படத்துக்கு 15 கோடி ஆல்ரெடி ஆஃபர் போயிடுச்சு. புரியுது புரியுது புரியுது, இல்ல அவர் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுல டவுட்டே இல்லை, அது டவுட்டே கிடையாது. அது நார்த்ல என்ன என்ன ரேட்ஸ் பேசியிருக்காங்க நார்த் இந்தியா? அவங்க நார்த் அவங்க பண்ற ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க தியேட்டர்கள் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. நார்த் அவங்க நார்த் சும்மா டப்பிங் ரைட்ஸோட வித்துட்டு ஃப்ரீயா மேபி கமெண்ட் இருந்துட்டு மேபி ரீமேக் பண்ணுவாங்களா என்னவோ, அது தெரியாது. பட் அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழ் தெலுங்கு தான் மெயினா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லீங்களா? ஓகே ஓகே ஓகே. பிரசாந்த் ப்ரோ ஜேம்ஸ் படம் பாத்துட்டீங்களா? ஜேம்ஸ் பா இல்ல ப்ரோ, எந்த படத்துக்குமே போல ப்ரோ, அந்த கால் பிரச்சனை கால் வலினால எதுக்குமே போல பிரதர், சுத்தமா நான் பாட்டுக்கு கம்முனு வீட்டில் இருக்கேன். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் ப்ரோ போய் அவருக்காண்டியே சும்மா புனிச்சாருக்காண்டியே போய் பார்க்கணும். அவரை கடைசியில் ஒரு அவர் படமே நான் பார்த்துருக்கேன், ஒரு 1-2 படம் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ரொம்ப அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்னொன்று ப்ரோ, இல்லை என்னுடைய தியேட்டரில் வந்து எங்கள் தியேட்டர் எங்கள் ஊரில் வந்து 2 தியேட்டர் தான் இருக்கு சரிங்களா. ஸோ எந்த பீஸ்ட் இன்னொரு தியேட்டரில் ஒரே தியேட்டர் முடியாது, அந்த டிக்கெட் ப்ரெஷர் வந்து முடியாதுன்றதுனால அவங்க கேஜிஎஃப்ஏ 3 டேஸ் கல்ச்சர் ரிலீஸே பண்ண போறாங்க. அவங்க அதே அவன் டிஸ்கஸ் சொல்றா, எங்களுக்கு என்ன இது வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடும், கேஜிஎஃப் மெதுவா தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் 80,000 ருபீஸ் தான் பண்ணிருக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் பார்ட். கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துங்க படம் வந்து படம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் ஃபேமஸ் ஆச்சு, அந்த பாட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பிக்கப்பே ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு கூட இன்னும் ட்ரெய்லர் வரவே இல்லை, நம்ம ஐப் ஐப்னு சொல்லிட்டு இருக்கோம், ட்ரெய்லர் வரணும் எனக்கு, ட்ரெய்லர் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணும் கண்டிப்பா. அப்புறம் இல்ல ப்ரோ, அப்புறம் தான் அது பீஸ்ட், அது அதுக்கப்புறம் தான் அது பீஸ்டுக்கு ஈக்குவலான்றதே நம்ம அது ஐப்பே தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா சி, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேஜிஎஃப் அப்படிங்கிறது ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு இது இருக்கு, அதுல ஒரு பாதி கேட்டர் பண்ணிட்டான்னா கூட படம் நின்றோம். அண்ட் இன்னொன்று அதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிற கிரௌட் தான் ப்ரோ சொல்லுவாங்க, நீங்க நார்மல் நீங்க பிஎன்சி சென்டர்ஸ்ல யாரு ப்ரோ கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் இதுன்றது என்னன்னா, அந்த பக்கம் ட்ரீம் வாரியர்ஸ் நிக்கிறாங்க, இது வந்து தமிழ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பயங்கர எனக்கு தெரிஞ்சு சென்சிபிளா தான் அது ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஆகட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட். அவங்க வந்து அது கைதி மாதிரி தான் பாப்பாங்க, அவங்க கைதி எப்படி ஓடுச்சோ அந்த அளவுக்கு ஓடனா போதும் அப்படின்றது அவங்களுடைய, அதுவே பெரிய விஷயம் இல்ல. இங்க நான் சொல்றது என்னன்னா கைதி லெவல் கோட்டுமே கேஜிஎஃப் இங்க பெரிய விஷயம் இல்லையா? அது ஆமா அது பெரிய விஷயம் தான், ஆனா பீஸ்டுக்குன்ற ஒரு ஸ்கிரீன்ஸ் அது ஆல்ரெடி இருக்கு. காம்படிஷன் பத்தி எல்லாம் பேசவே இல்ல பிரதர், இது வேற லீக்ல இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 KGF வந்தாலும் பீஸ்ட் ஓட போகுது, இதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. நான் சொல்றது என்னன்னா இன்னொரு படம் வர்றப்போ பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகுமோ அப்படின்னு அது ஒண்ணுதான் கேட்கறேன், நான் வேற ஒண்ணுமே இல்லை. பிரசாந்த் ப்ரோ பிரதர், நீங்க இது பாத்துட்டீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் இன் ஒன் வேர்ட், இஸ் இட் ஓவர் ரேட்டட் ஆர் வொர்த் ஹைப், என்ன சொல்லுவீங்க பிரதர்? அதோட கருத்து வந்து கருத்து அந்த அதுல சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப ரைட்டு பிரதர். ஆனா என்ன என்னன்னா பிரதர், அதை வந்து ஒரு வெப்பனைஸ் பண்றாங்க பிரதர், அதான் உண்மை. அதை வந்து நீங்க அதை படமா பார்த்துட்டு அதோட நகர்றது இல்ல
அந்த காஷ்மீரி பண்டிட்ஸோட மோன் பண்றது. இப்ப நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காஷ்மீரி பண்டிட்ஸ்க்கு என்னடா இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில அப்படின்னு தோணுச்சு. அங்க எனக்கு வந்து யாரு மேலயுமே வெறுப்பு வரல. பட் அதோட ஆக்சுவல் இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, ஒரு ஒரு குரூப் மேல மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குறது தான் இன்டென்ஷனா இருக்கு ப்ரோ. அது அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் பிரதர். அது அது நடக்கூடாதுங்க. அது அது எனிவேர் இந்த சொசைட்டி அது அது நடக்கூடாதுங்க. அது அது வந்து கரெக்டா அது அந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரிவ்யூ ரெக்வஸ்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா, பண்ணதே விவகாரமான ஆளுக்கு தான் ரிவ்யூவே வந்து ஏன் போடல ஏன் போடல ஏ உண்மையாலுமே உடம்பு சரியில்லடா போடல அப்படின்னா, அதுக்கே ஒருத்தர் என்ன சொல்றான், யூ ஆர் அ ட்ரைட்டர் ஏதோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்கான இன்னைக்கு, யூ ஆர் அ ட்ரைட்டர் சம்திங் சம்திங் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், என்ன உடம்பு இல்லடா நானே சிவனேன்னு படுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னா, ஸோ அது எப்படின்னா ஒரு மாதிரி வெப்பனைஸ் பண்றாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சம் பயங்கர சேடா இருக்கு பிரதர். ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன், அதுல கூட வந்து பார்த்தேன்னா ஏதோ ஸ்லோகன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஓகே ப்ரோ, நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். யா பிரதர், டைம் பைட்ஸ். ஐயப்பன் யாரு இது? அவர்தான் ஒரிஜினல் ஐடியா? என்ன கார்த்திக் ரவிவர்மா ஃபேன், அந்த ஆளு என்ன பெரிய ராமராஜனா ஃபேன் வேற. உனக்கு எங்க விவரமா தூங்க போயிருப்பானே, நான் வந்தோட பாத்தீங்களா விவரமா தூங்க போயிட்டான் திருட. சரியான நடக்கிறதே கஷ்டமா இருப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து பேசணும்னே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. நாளைக்கு அதெல்லாம் இது என்னன்னு காலில் எடுத்து விஜயகாந்த் மாதிரி டச்சக்கு டச்சக்குன்னு ரெண்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப பொருள் அது அந்த பயம்லாம் இல்லை நண்பா. இந்த ரொம்ப உடம்புக்கு இதாயிரும் அதாயிரும்னு நினைக்கிறது இல்லை. பட் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு டிசீஸ் ஒன்று வந்திருக்கே அப்படிங்கிறதான் ஒரு மாதிரி இதாக இருக்கு. ஸோ ஸோ தேங்க்யூ ஆல், டேக் கேர். ஓகே, ரெஸ்ட் எடுங்க. பை, குட் நைட் கைஸ்.